ஹலோ நண்பா, பொதுவா நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைப்போம். எக்ஸாம்பிளுக்கு ரேண்டமா நீங்க போட்டோஷாப் கத்துக்கணும்னாலோ, கோடிங் கத்துக்கணும்னாலோ, இல்ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னாலோ, நிறைய பேர் வந்து நான் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணும் போதே பெர்ஃபெக்டா பண்ணணும்ன்ற மைண்ட் செட்டோட இருக்கிறதுனால அதை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சாதான் நான் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட ஹவு டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல் தேடி அதை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவேன் நீங்க நினைக்கலாம். ஆனா அதை கத்துக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுல ஒரு விஷயம் இல்லையே, இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பண்றதுன்னு முதலே தெரிஞ்சுக்கிட்டது அதுவே உங்களை அந்த விஷயத்த பண்ண விடாம டிமோட்டிவேட் பண்ணும். ஆனா அதுக்கு பதிலா எதுவுமே தெரியாம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டெப்ல எனக்கு பிரச்சனை இருக்கு, அடுத்து என்ன பண்ணலாம்னு அதுக்கான சொல்யூஷனை தேடி 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 வர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எந்த விஷயத்தையும் போக போக பிராக்டிஸ் மூலமா மாஸ்டரியா அச்சீவ் பண்ணலாம். இதுக்கு ஒரு பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள் காட்டணும்னா நேரா இந்த சேனல் அப்லோட் ஆன ஃபர்ஸ்ட் வீடியோவை போய் பாருங்க. ஒண்ணுமே தெரியாம ஸ்டார்ட் பண்ணி போக போக கத்துக்கிட்டனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி வீடியோஸை கிரியேட் பண்ண முடியுது. சோ லேர்ன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் நினைக்காம ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லேர்ன் பண்ணுங்க. அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங்.